ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட மூணாவது சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசனோட 20 எபிசோடும் செகண்ட் சீசனோட 20 எபிசோடும் கம்ப்ளீட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் வந்து பார்த்துட்டு வந்து பாருங்கள். சரி, நம்ம தேர்ட் சீசனோட ஃபஸ்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆங் வந்து கண்ணு முழிக்கிறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆங்குக்கு வந்து கருப்பு கலராக அழகாக முடி வளர்ந்துருக்கு. ஸோ ஆங்கோட உடம்புல வந்து ஏகப்பட்ட பேண்டேஜ்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஸோ உடனே அவன் கண் முழிச்சதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து ஃபயர் நேஷன் சம்மந்தப்பட்ட ஃப்ளாக்ஸும் கொடியும் இருக்குது. ஸோ அதை பார்த்து அவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். ஐயோ, நான் ஃபயர் நேஷன் கப்பலில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பு போக பார்க்குறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரெண்டு வீரர்கள் இருக்கிறாங்க. ஸோ உடனே அவன் ஏர்பிண்டி மூலிமா அவங்கள தாக்கிட்டு அங்கேருந்து ஓடுறான். அவன் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்க ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபயர் நேஷன் சம்மந்தப்பட்ட ஆளுங்க நிற்கிறாங்க. ஸோ கூடையே மோமோ நிற்கிறத பார்த்துட்டு, மோமோ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பட்டாராவும் டஃபும் வந்து வேகமாக ஓடி வர்றாங்க. ஏய் குட்டி பையா, நீ கண்ணு முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் நம்ம சாக்கர் வந்து ஃபயர் பெண்டர்ஸ் ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதே சமயம் இளவரசர் போட கப்பலை காட்டுறாங்க. ஸோ இளவரசர் வந்து நிலாவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிருக்காரு. ஸோ உடனே மேன்ற பொண்ணு அங்கே வர்றா. உனக்கு இன்னும் குளிரலையா, நீ இப்படி நின்றுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, நான் என்னோட குடும்பத்தை விட்டு வந்து 3 வருஷம் ஆகுது, என்னை எங்கள் அப்பா சேர்த்துக்குவாரா என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மே வந்து நம்ம இளவரசரை கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதே சமயம் மயக்கத்துலேருந்து எந்திரிச்ச ஆங் வந்து, எனக்கு ஏன் எல்லாமே வித்தியாசமாக தெரியுது, ஏன் எல்லோரும் ஃபயர் நேஷன் மாதிரி கெட்டப் போட்டு சுற்றிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, பொறு பொறு, நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. என்னது ஹேர் ஸ்டைலா, எனக்கு முடி வளர்ந்துருச்சா, நான் எத்தனை வாரமாக நான் இப்படி கோமாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, சில வாரம் தான், ஏன்னா உனக்கு அடி வந்து ரொம்ப பயங்கரமா பட்டிருந்தது அப்படின்னு சொல்றா. சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கட்டாரோட அப்பா வராரு. ஆங், நீ எப்படி இருக்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம ஆங் வந்து, உனக்கு உங்க அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஸோ அதே சமயம் நம்ம ஆங்குக்கு வந்து மறுபடியும் அந்த முதுகுல வந்து வலி ஏற்படுது. ஸோ உடனே கட்டாரா வந்து, சரி வா, உனக்கு என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா. அதே சமயம் கட்டாரா வந்து நம்ம ஆங்கோட முதுகுல இருக்க காயத்தை வந்து வாட்டர் பெண்டிங் மூலியமா சரி பண்ணிக்கிருக்கா. ஸோ அவ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம ஆங்குக்கு வந்து அவன் எப்படி அடிபட்டு கீழே விழுந்தான்ற ஞாபகம் அப்பப்போ வந்து வந்து போகுது. ஸோ உடனே ஆங் வந்து, நான் அடிபட்டு கீழே விழுந்தேன், நீ தானே என்னை காப்பாத்தின, என்னால் அந்த வழியை மறக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம கட்டாரா வந்து, இது நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் ஆங் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 வயசான பாட்டிங்க வந்து ஃபயர் நேஷன் வீரர்கள்ட்ட வந்து நடந்த விஷயங்களை புள்ளாத்தையும் சூளுரைக்கிறாங்க. அதாவது நம்ம பிரின்சஸ் அசுல்லா வந்து ஃபயர் நேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டா. 100 வருஷமாக போராடி ஜெயிக்க முடியாத அந்த பாசிங் சே நகரத்தை சகோதரனோட சேர்ந்து வெற்றி பெற்றிருக்கா. அது மட்டும் இல்லாமல் வீரர்களை எல்லாம் பாசிங் சேக்குள்ளே அனுப்பி எல்லா மக்களையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் யாருமே உடைக்க முடியாத அந்த செவரை உடைச்சி நம்மளுக்கு ஈஸியான வழியை உருவாக்கி கொடுத்துருக்கா. இதோ வராங்க நம்மளோட பிரின்சஸ் அசூலா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா நம்மளோட ஃபயர் நேஷன் குடும்பத்திலிருந்து 3 வருஷமாக தள்ளி இருந்த நம்மளோட பிரின்ஸ் சூகோ அவதார கொன்று வெற்றி நட போட்டு வந்துக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசரை வந்து மக்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாக்கர் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆங்கிட்ட சொல்லிக்கிருக்கா. நம்ம அப்பாலேருந்து வரும்பொழுது எங்கள் அப்பாவோட கூட்டத்தோட கூட்டமாக நாங்கள் சேர்ந்தோம், நம்ம எர்த்து கிங்டமோட மன்னர் வந்து ஊரை சுற்றி பார்க்குறது தான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு அந்த கரடியோட மாறுவேசத்தில் அங்கேருந்து போயிட்டாரு. நாங்கள் எல்லோரும் கப்பலில் போய்க்கு இருக்கும்பொழுது ஃபயர் நேஷனோட ஷிப் அங்கே வந்துருச்சு. அதுலேருந்து ஒரு ஷிப்பை ஆட்டையை போட்டு நம்மளுக்கு சொந்தமான தான் இருக்கும். இப்போ அந்த ஷிப்பில் தான் நம்ம இருக்கோம். நம்ம இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த மேற்கு பகுதியை நோக்கி தான் நம்ம போய்க்கிருக்கோம். சொல்ல போனோம்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் செர்பன் பேச நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ உடனே ஆங் வந்து, வேற நம்மகிட்ட என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது நம்ம சாக்கரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அதுக்கு நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு, அதுதான் வந்து ஃபயர் நேஷனை நம்ம போர் தொடுக்கிறது அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே நம்ம கட்டாரா வந்து, இது ஒன்றும் உங்க ஐடியா கிடையாது, இது வந்து சாக்கரோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமா சொல்றா. ஸோ உடனே அது என்ன பிளான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூரிய கிரகணத்தப்போ ஃபயர் நேஷனோட பவர்லாம் இருக்காது, நம்ம அப்போ போர் பண்ணோம்னா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு அப்போ வந்து எர்த்து கிங்டமில் இருக்கிற எர்த்து பெண்டரோட உதவி தேவைப்படும். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிங் சேவை ஃபுல்லாக ஃபயர் நேஷன்காரங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ சூரிய கிரகணத்தப்போ ஃபயர் நேஷனோட பவர் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன படம் இருந்தாலும் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். நம்மக்கிட்ட தான் நீ இருக்க, நான் இருக்கேன், இதோ பத்தாதுக்கு நம்மளுக்கு 2 எர்த்து பெண்டர்ஸ் வேறு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமான ஒரு ரகசியத்தையும் காத்துக்கிட்டு வரோம். ஏன்னா
ஆங் செத்து போனதா ஊர்ல இருக்க எல்லாரும் நம்பிட்டாங்க. அதனால நம்ம சூரிய கிரகணத்தை அப்போ முன்னாடி போய் நின்னோம்னா ஈஸியா நம்ம அவங்களை வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஆங் வந்து டென்ஷன் ஆகுறான், என்னது நான் செத்து போயிட்டேன்னு எல்லாரும் நம்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஃபயர் நேஷனை சேர்ந்த ஒரு கப்பல் வருது. ஸோ உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் நம்ம மறைச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அப்பாவை வந்து ஒரு குளிக்கில வச்சு போர்வை வச்சு மூடிடுறாங்க. ஸோ உடனே ஆங் வந்து இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிளைடர் மூலியமாக பறக்க ட்ரை பண்ணுறான். பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு முதுகு பயங்கரமாக வலிக்கிறனால அவனால் பறக்க முடியல. ஸோ உடனே கட்டாரவும் சாக்கரும் சரிவா நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாக்கரோட அப்பாவும் இன்னொரு ஆள் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் நேஷன் மாதிரி அவங்கள்ட்ட பேச போகிறாங்க. ஸோ உடனே அந்த ஷிப்பில் இருக்க ஃபயர் நேஷனை சேர்ந்த ஜென்ரல் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் வந்து பாசிங் செய்ய நோக்கி போய்க்கிருக்காங்க, ஆனால் நீங்கள் என்னென்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து வந்துக்கிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் சில பொருட்கள்லாம் எடுத்தோம், அந்த பொருட்களை கொடுக்குறக்காக தான் அட்மிரல் ஷோ வந்து எங்களை ஹையர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க. ஸோ போகிறப்பே அவங்க என்ன பேசுகிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கூட வந்த இன்னொரு ஒரு வீரர் வந்து அட்மிரல் ஷோ வந்து வெக்கேஷனில் இருக்காரு, அதனால் வந்து கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஜென்ரல் என்ன சொல்கிறாருன்னா அப்போ இவங்க நம்மளோட ஒரு ஷிப்பை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம இங்கேருந்து நகண்டதும் நம்ம அவங்க கப்பல் மேலே தாக்குதல் ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பேசுகிற விஷயத்தை கீழே இருந்து கேட்டுடுறா நம்ம டஃப். ஸோ உடனே அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, சீக்கிரம் அவங்கள தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கப்பலேருந்து அந்த கப்பலுக்கு போகிறதுக்கு அவங்க போகிற பாதையை உடச்சி அவங்கள தண்ணிக்குள்ளே விழுக வச்சிடறா. நம்ம கட்டாரா வந்து வாட்டர் பெண்டிங் மூலியமாக அவங்க மூணு பேரையும் தள்ளி விட்டுட்டு கப்பலை வந்து வேகமாக செலுத்துறா. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இளவரசர் ஜூக்கோ வந்து ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அந்த வாத்துகளுக்கு ஃபுல்லாக சாப்பாடு போட்டுக்கிருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அசூலா அங்கேருந்து வரா, ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் இன்னும் அப்பாவை மீட் பண்ணவே இல்லை, அப்பா என்னை பார்த்தா பேசுவார்னா கூட எனக்கு தெரியலை, ஏன்னா நான் அவதாரை பிடிக்கலையே அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம அசூலா என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் அவதார் இறந்து போயிட்டானே, அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நம்ம இளவரசர் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. ஸோ அந்த கிறிஸ்டல் ரூமுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம இளவரசரோட முகத்தில் இருக்க தழும்பை மறைக்கிறதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த நீரை வந்து நம்ம கட்டாரா வச்சிருப்பா. சோ அத வச்சு நம்ம ஆங்க வந்து அவ குணப்படுத்தி இருப்பான்றது நம்ம இளவரசருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவர் வந்து இல்ல அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல அப்படினு சொல்றான். சோ உடனே அத கேட்டுட்டு அசூலாவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அதே சமயம் பின்னாடி இருக்க ஃபயர் நேஷன் ஷிப் வந்து நம்மளோட கப்பலை தாக்கிக்கிட்டே வருது. சோ ஒரு கட்டத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டஃப் வந்து பாறைகளை அங்க மேல கொண்டு வந்திருப்பா. சோ அந்த பாறைகள் மூலமா இங்க இருந்து அங்க இருக்க மிஷின் எல்லாத்தையும் தாக்குறாங்க. சோ ஒரு கட்டத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபயர் நேஷன் வீரர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அம்பை வந்து நம்ம ஆங் கட்டாரா போகிற அந்த ஷிப்பில் அடிப்பகுதியில் குத்தி ஓட்ட போட்டுடுறாங்க. ஸோ தண்ணி ஃபுல்லாமே வந்து அந்த கப்பலுக்கு அடியில் நிரம்ப ஆரம்பிக்குது. ஸோ உடனே கட்டாரா வந்து வாட்டர் பெண்டிங் மூலியமாக அந்த ஓட்டையை வந்து அடைச்சிடுறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய புகையை உருவாக்கி அங்கேருந்து நகர பார்க்குறா. அதே சமயம் ஆங் வந்து இங்கே இவ்வளோ விஷயம் நடந்துக்கிருக்கு, என்னை சும்மா கை கட்டி நிற்க சொல்கிறியா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே சாக்கர் வந்து நம்ம ஆங்கை பிடிச்சிக்கிட்டு ஆங் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து மறைஞ்சிருக்க தான் நல்லது, நீ உயிரோடு இருக்க விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கை வந்து அங்கிட்டு போக சொல்லிடுறான். ஸோ அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செர்பன் பாஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்னேக் வந்து ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஃபயர் நேஷன் ஷிப்பை சுற்றி வளைச்சிருது. ஸோ அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஆங் கட்டார சாக்கர் இருக்க ஷிப்பு வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆங் வந்து பெட்டில் படுத்துட்டு சோகமாக யோசிச்சுக்கிருக்கான். ஸோ அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டஃப் சாக்கர் கட்டாரா எல்லோரும் வந்து நாங்கள் ஒரு டின்னருக்கு சாப்பிட போகிறோம், உனக்கு எதுவும் சாப்பாடு வாங்கிட்டு வரோமா இல்லை நீ எங்கள் கூட வரையா அப்படின்னு சொல்கிறான். நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம சாக்கர் வந்து இதை தலையில் கட்டிக்கோ, அப்போ தான் உன்னோட அந்த சிம்பிள் தெரியாது அப்படின்னு சொல்லும்பொழுது இதை கெட்டி மாறு வேஷத்தில் வந்து சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் வரல நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ உடனே நம்ம கட்டாரா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் போங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆங் வந்து எனக்காக உங்கள் எல்லாரோட உயிர்லையும் விளையாட எனக்கு விருப்பம் கிடையாது, என்னையை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே கட்டாரா வந்து சரி நீ ரொம்ப கோபமாக இருக்க நான் போயிட்டு கொஞ்சம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஆங் வந்து என்னோட மரியாதையும் என்னோட வீரத்தையும் நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் நம்ம இளவரசர் வந்து மூணு வருஷமாக பார்க்காம இருந்த தன்னோட அப்பாவான ஃபயர் லார்டை பார்க்கறதுக்கு போகிறாரு. அதே சமயம் கட்டாரா வந்து ஆங்குக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரூமில் வந்து ஆங் இல்லை, உடனே அவள் சாப்பாடை கீழே போட்டுடுறா. அதே சமயம் ஆங் வந்து கிளேடர் மூலியமாக வெளியில் பறந்து போய்க்கிருக்கான். ஸோ உடனே அதை வந்து தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியே தான் அவனும் எல்லாத்த வந்து தனியாக தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். நீங்கள் என்ன தான் நாட்டை காப்பாற்றுறக்காக போனாலும் என்னையும் சாக்கரையும் வந்து தனியாக ஒத்தையில் விட்டுட்டு போயிட்டீங்க, பாட்டி எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற மாதிரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறா. ஸோ உடனே நம்ம கட்டாரோட அப்பா வந்து
புரியுது. இருந்தாலும் வந்து நான் வெளியில போர்ல இருந்தாலும் என்னோட மனசு எல்லாம் உன்னையும் சாக்கரையும் சுத்தி சுத்தி தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் ரெண்டு சீசனா முகத்தையே காட்டாம பயங்கர டெரரா வச்சிருந்த நம்ம இளவரசரோட அப்பாவோட ஃபேஸ காட்டுறாங்க. சோ உடனே அவர் என்ன சொல்றான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உண்மையிலே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிரின்ஸ் ஜோகோ. நீயும் உன்னோட சகோதரியும் சேர்ந்து பாசிங் செய்ய கைப்பற்றினது கண்டிப்பா என்னால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னோட விசுவாசத்துக்கு ஒரு குறைச்சல் வரும்ன்றதுக்காக உன்னோட அங்கிளையே நீ எதிர்த்து நின்னப்பாரு. உண்மையிலே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாம அவதார கொன்னது நீ தான் தெரிஞ்சதும் உன் மேல இருந்த கோபம் எல்லாமே பறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ உடனே நம்ம இளவரசர் வந்து, என்னது அவதார நான் கொன்னேன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது, அசுல்லா தான் சொன்னான். அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப பெருமையா சொன்னான், உன்னோட அந்த வித்தியாசமான மூவை பார்த்து அவர் ரொம்ப பிரமிச்சு போயிட்டதா சொன்னான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங் வந்து கிளேடர் மூலிமா பறந்துக்கு இருக்கான். ஸோ கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபயர் நேஷன் ஷிப் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை தாக்கிறதுக்கு இதான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தண்ணி வழியாக மூழ்கி அந்த கரையோட அடுத்த சைடு போயிடுறான். பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு பயங்கரமாக இழைக்க ஆரம்பிக்குது, அதனால் அவனால் பறக்க முடியல. ஸோ உடனே அங்கே இருக்கிற ஒரு மரத்தை பிடிச்சி அந்த கிளேடரை வச்சு அந்த அலை போக்குன போக்குலேயே அவன் போகிறான். அதே சமயம் தூங்கி கிறக்க இளவரசி அசுல்லா கிட்ட நம்ம இளவரசர் வந்து பேச வராரு. சோ உடனே நம்ம இளவரசர் என்ன சொல்றாரு பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்பா கிட்ட வந்து அவதாரம் நான் கொன்னேன்னு ஏன் நீ சொன்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையே, நான் எப்பவும் என்னோட பெருமையை வந்து நான் பகிர்ந்துக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஃபீலிங்கா வேற இருந்த, அப்பா உங்ககிட்ட பேசலன்னு சொல்லி, சோ இந்த விஷயம் உனக்கு நல்லது தானே. அது மட்டும் இல்ல, அவதார் உயிரோட இருக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்ல, நீ தானே சொன்ன, சப்போஸ் இதுவே அவன் உயிரோட வந்தானா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்றா. சோ நீ இளவரசர் வந்து ஒருமை திருதுன்னு முழிக்கிறாரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இளவரசி அசுல்லா வந்து நல்லா வசமாக தான் மாட்டி விட்ருக்கா. ஏன்னா இளவரசி அசுல்லாவுக்கு வந்து ஆங் வந்து உயிரோடு இருப்பான்னு கொஞ்சம் நம்பிக்கை இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இளவரசர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டே தான் சொல்லியிருப்பாரு, இல்லை அவன் இறந்துருப்பான்னு. ஸோ அப்பயே அவளுக்கு டவுட் ஆயிருக்கும், அதனால தான் வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி கோர்த்து விட்ருக்கா. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங் வந்து அந்த மரத்தை பிடிச்சிட்டே போய்க்கிருக்கான். பார்த்துக்கிட்டிங்கன்னா மழையும் புயலும் அதிகமாகுது. அந்த சமயத்தில் ஆங்கோட கண்ணுக்கு வந்து மாஸ்டர் ரோக்கு தெரிகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீ தூத்து போகலை ஆங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே ஆங் வந்து, நான் வந்து இறந்து போயிட்டு தான் மக்கள் எல்லாம் நினச்சிக்கிருக்காங்க, நான் ரெண்டாவது முறையாக இந்த போரில் தோத்துட்டேன்னு அவங்க ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் இருக்க மக்கள் யாரையா திட்டணும்னா அவங்க என்னையே தான் திட்டணும், ஏன்னா நான் செஞ்ச தப்புகள் தான் அந்த ஃபயர் நேஷனை விட்டுருக்கு. ஆனால் நீ வந்து நான் செஞ்ச தப்புகளையும் பிரச்சனைகளும் சரி பண்ணிக்கிருக்க, அதனால நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ மறுபடியும் உன்னைய மீட்டெடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே ஆங் வந்து, என்னால் முடியாது, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நிலவு ஒளியிலிருந்து பிரின்ஸ் யூபே வந்து ஆவியாக பேசுகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீ ஆல்ரெடி வந்து உலகத்தை காப்பாற்றிருக்கேன், அதனால் இப்போ நீ மறுபடியும் காப்பாற்ற போகிற, அதுவும் எதையும் விட்டு கொடுக்காமலே அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே ஆங் வந்து, நீ சொன்னது கரெக்டு தான், நான் எதையும் விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் ஆங் வந்து அந்த மரக்கட்டையில் ஏறி வாட்டர் பெண்டிங் மூலியமாக கரையில் வந்து விழுந்துடுறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா விடிஞ்சிருது. ஸோ உடனே ஆங் மேலே வந்து மோமோ ஏறி வந்து நக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டாரா டஃப் சாக்கர் எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ உடனே ஆங் வந்து, இனிமேல் தான் நான் நிறைய பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய கிரகணம் வர்றப்ப எங்கள் அப்பாவோட கடற்படையில் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆங்கோட கிளேடர் வந்து உடஞ்சி போய் கடலை மிதந்துட்டு வர்றதை நம்ம டஃப் எடுத்து காட்டுறா. ஸோ உடனே ஆங் வந்து, இது இப்படி உடஞ்சிருக்கிறது பரவாயில்ல தான், ஆனால் இதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா நான் உயிரோடு இருப்பாங்கன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எரிமலைக்கிட்ட போய் அதை வச்சிடறான். ஸோ அது எரிஞ்சிருது. ஸோ கீழே வந்துட்டு எல்லாரையும் வந்து கட்டி பிடிக்கிறான், நம்ம எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல வந்து இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.